எந்த துறையில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சாதிக்கணும்னு துடிக்கிறாங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு விமர்சனங்களுக்கு மேலே விமர்சனம், அடி மேலே அடி, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு அடி மேலே அடி விழுந்தாலும் அடி மேலே அடி எடுத்து வச்சு முன்னேறி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் சாதனையும் சாத்தியமாகுது. இவர் சினிமா துறைக்கு வரும்போது இவரெலாம் ஒரு நடிகரா அப்படின்னு நினச்சவங்கள இவர் தான் நடிகர் அப்படின்னு தன்னோட இரண்டாவது படத்திலேயே சொல்ல வச்ச நடிகர் அப்படின்னா அவரே தனுஷ். இவர் சினிமாவுக்கு வந்த புதுசில் எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது அப்படின்றத சொல்லி தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தனுஷ் அழுகிற நிலைமைகள்லாம் விமர்சனம் வந்திருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் கூட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தகர்த்து எரிஞ்சு நின்னதுனால தான் இன்னைக்கு கோலிவுட்ல அறிமுகமாகி ஹாலிவுட் வரையும் போயிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நடிகரோட வாழ்க்கையில் முக்கியமான நாள்னா இந்த நாள் தான். அப்படி என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? செல்வராகவன் இயக்கின முதல் படம், தனுஷ் சோலோவாக கலக்கின முதல் படம் அப்படின்னா அந்த படம் காதல் கொண்டேன் தான். காதல் கொண்டேன் படம் தனுஷோட வாழ்க்கையில மிக முக்கியமான படமா கருதப்படுது. காதல் கொண்டேன் திரைப்படம் அந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்ல அதிக வசூல் செஞ்ச படங்களோட பட்டியலையும் இடம் பிடிச்சிருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 14 வருஷங்கள் ஆகுது. அததான் தனுஷ் ஃபேன்ஸ் இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. தனுஷா நம்ம நடிகரா மட்டும் இல்லாம சிறந்த பாடகரா, பாடல் ஆசிரியரா, தயாரிப்பாளரா, இயக்குநராகவும் பார்த்திருக்கோம். இந்த கலைஞன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றிகள் அடையணும் அப்படின்னு நம்மளோட நெட் டிவி ஃபார் யூ சார்பா மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரேஸ்ல தோத்ததெல்லாம் மறந்துடுச்சா? எந்த மூஞ்சியா வச்சுக்கிட்டா திரும்ப ரேஸுக்கு வந்திருக்கேன்?